hello, vanakkam and welcome to Showreel. Showreel la pathinga pudhu padangala pathi andha padathoda team members namakitta share pannuvaanga. Andha vagaila indiki paaka pora padam enna nu pathinga Mayanadhi. The title la kekkumbodhu poetic ana catchy ana title la irukku. Eppadi patta padama irukum abindru thinking dhaan unga madhiyila irukku. Enakkum adhe thinking dhaan irukku. Appa ponna pathina kadha apdinu solla trailer paakumbodhu puriyudhu. Innoru pakkam pathinga hero Abi Saravanan irukkaru. So love story a irukuma. Innoru pakkam pathinga national award winner ana Appukkutty irukkaru. Comedy padama irukuma. Ippadi nariya thinking unga madhiyila irukla. மக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களோட ஆதரவுகளுக்கு எங்க மாயநதி படக்குழு சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படிங்கறதுதான் எங்களோட நோக்கம். அதை வந்து ஒரு கருத்தாக சொல்லாம ஒரு கதையா சொல்ல முயற்சி பண்ணோம். அதுக்கு ஓரளவு கிடைச்ச வெற்றி தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஆதரவு தெரிவித்த எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அபி? அனைவருக்கும் வணக்கம். நான் அபி சரவணன் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தாலும் வந்து இந்த மாயநதியோடைய ஒரு புது ஜெனல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா செந்திலா வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த செந்தில்னு கேரக்டருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு, கௌசல்யா, ஸோ டோட்டலாக வந்து இது எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அந்தளவு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்க்குறப்போ எப்படி இருந்ததுன்னா அந்த லோக்கல் பீப்புளெல்லாம் அவங்கள ஒரு ஆளாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஓகே சந்தோஷமாக இருக்குன்னு அப்புறம் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் வெண்பா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். ஆப்வியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு பியூட்டிஃபுல்லாக என்னோடய காதல் கசகத்தையா தியா அந்த கேரக்டருக்கு அப்புறம் கௌசல்யான்ற கேரக்டரை மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கௌசல்யான்ற கேரக்டரை ஃபஸ்ட்டு எனக்கு நம்பி கொடுத்ததுக்கு டேரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள்லாம் அவ்வளோ நல்லா ரிவ்யூ கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை தாண்டி எனக்கு அவங்க சொல்லும் போது டக்குன்னு தோணக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா அவங்க கேரக்டர் நேம் தான் அவங்க ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த கேரக்டரோட இன்வால்மெண்ட் அவங்க எந்த அளவுக்கு படத்தில் நடிச்சிருப்பாங்கன்றது எங்களுக்கு புரியுது. இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி மாயநதி இந்த வார்த்தையை கேட்கும்போது சூப்பர் ஸ்டாரோட பாட்டு தான் டக்குன்னு ஞாபகம் வருது. ஒரு ரொமான்டிக்கான வயசானவங்களோட லவ் ஸ்டோரி. இதுல பார்த்தா டீனேஜ் பத்தி நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. டைட்டில் கான் ரிலேஷன் ஏதாவது இருக்கா? டைட்டில் பத்தி சொல்லணும்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு யூகிக்க முடியாத வளைவுகள், திருப்பங்கள், அதிர்ச்சிகள், ஆச்சரியங்களை கொண்ட வாழ்க்கைங்கிற மாயநதி தான் அது. நம்ம எல்லாரும் அதில் தானே ட்ராவல் பண்ணுறோம். அந்த மாயநதியில் ட்ராவல் பண்ணுற ஒரு அப்பாவியான பொண்ணு, ஒரு அப்பாவியான பையன், அன்பு நிறைந்த ஒரு அப்பா, அவங்கள பற்றின ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி தான் இது. ஸோ மூணு பேர் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான நாட்டில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ மாயநதியோட கருத்தை பற்றி அவர் சொல்லிட்டார். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நதி மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தோணக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட வாழ்க்கையை பற்றின உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்கள் ஒரு பைட்ஸ் மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? படம் என்ன கதை அப்படின்னு முதல்ல அதை நம்ம ரிவீல் பண்ணிடாம இந்த படம் எதை பற்றி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணது அந்த டீசர். அது எங்கள் டீமோட ஐடியா தான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட இளமை பருவம், யூத் டைமில் நடந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான பருவம்ங்கிறது அந்த டீனேஜ் இளமை பருவம் தான். அப்போ நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்ம பிற்காலத்தில் என்னவாக போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற விஷயமா இருக்குது. ஸோ அந்த டைம் ஒருத்தர் வேற ஒரு காரணத்தால் படிக்க முடியாமல் போயிடலாம். அந்த டைம் ஒருத்தர் எடுத்த ஒரு தவறான முடிவு அவரோட வாழ்க்கையை வேற ஒரு பக்கமாக திருப்பிடலாம். அதுதான் ஒருத்தர் மேலே போகிறதுக்கோ அல்லது கீழே போகிறதுக்கோ இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறதா ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த டைம் அவங்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள், அதனால் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக புரிய வைக்கிற மாதிரி ஒரு சம்பவங்களோட தொகுப்பை அதை நாங்கள் தயார் பண்ணோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் விடும்போது அந்த எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூட போச்சு. உங்களுக்கு மட்டும் எதிர்பார்ப்பில் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, டீனேஜ் லவ்வை பற்றி இவர் அதிகமாக சொல்கிறார். இவருக்கு டீனேஜ் லவ் எப்படி இருந்திருக்கோ அப்படின்ற கேள்வி. எல்லாரும் டீனேஜ் லவ்வை பற்றி அதை லைட்டாக சொல்ல முடியுமா? உங்களோட டீனேஜ் லவ் பற்றி சொல்ல? இல்லை, டீனேஜில் பெருசாக லவ் இருந்ததெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ சொல்ல முடியாது, இல்லை எப்போதுமே சொல்ல முடியாது அப்படி இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தொடர்ச்சியாக கவனிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி பார்த்த சம்பவங்களோட ஒரு உணர்ச்சிகரமான தொகுப்பு தான் இந்த படம். ஓகே ஃபைன். டீனேஜ் லவ் உங்களோட லவ் இல்லை, நீங்கள் பார்த்த டீனேஜ் லவ் அப்படி கூட ஏதாவது ஷேர் பண்ணலாம். என்கிட்ட கேட்குறீங்களா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். சம்மந்தமாக தான் கேட்கலாம். கேட்குறீங்க சம்மந்தம் இல்லாத கேள்வியா சார்? அந்த படத்தை பார்த்தப்ப எனக்கு தோணுன விஷயம் எல்லாருக்குமே ஓ டீனேஜ் லவ் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயிட்டு தான் வரும். அதனால கேட்கறேன் அந்த ட்ரைலர் பார்க்கும்போது. அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து மதுரை பையன். ஸோ மதுரையில் பிறந்த அந்த பையன். ரெண்டாவது வந்து நான் படித்தது வந்து பாய்ஸ் ஸ்கூலு, படித்த காலேஜ் அந்த மாதிரி.
எங்கள் ஊரில் வந்து பக்கத்தில் பொண்ணை பார்த்தாலே அடிச்சிருவானுங்க. அப்படி இருந்து வந்தப்போ எனக்கு லவ் பண்ணுறதுக்கு கிடைச்ச முதல் கேரக்டர் வந்து நான் ஒரு உன்னி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் கேரள நாட்டில் பெண்களை பண்ணேன். அதில் ஹீரோயின் கொடுத்தாங்க, அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டூரிங் டேக்கிஸ் பண்ணோம், அந்த படத்தில் ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி வரக்கூடிய கேரக்டருக்கு ஹீரோயின் லவ் பண்ணிட்டு அடுத்த படத்துல அப்படியே போவோம். அவ்வளவுதான் நமக்கு இந்த லவ் பத்திலாம் தெரியாது. நாசுக்கா ரெஸ்கே பண்ணல, ஏதோ ஒரு காசிப் பாட்டுச்சுன்னு பார்த்தா அடுத்த படம் அடுத்த படம் சொல்லி அப்படியே ட்விஸ்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்காரு. அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. உங்களுக்கு ப்ரொபோசலாக அதிகமாக வந்திருக்கும், அதை பற்றி அவர் சொல்லுங்க. ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு, பட் நான் வந்து எனக்கு டீனேஜ் லவ் கிடையாது. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லவ் நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லவ்ல இருக்காங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூலில் இருக்கும் போது அது ஒரு பப்பி லவ் தான். அது ஆக்சுவலி அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்னா நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் ரெண்டு பேருமே வந்து வேற வேற ரிலீஜியன் வேற, பட் ஸ்டில் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. வெரி ஹாப்பி. அவங்க ரெண்டு பேரும் சேரணும். கண்டிப்பா லாங் டேர்ம் லவ் கண்டிப்பா அதிசயமான விஷயமா இருக்கு. ஸோ லவ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அப்பா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் ஆஸ் அ டைரக்டரா நீங்க அப்பா போன ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லும் போது, ஒன்னு உங்க பொண்ணு உங்களுக்கு க்ளோஸா இருக்கணும், இல்லைன்னா உங்க அப்பா உங்களுக்கு க்ளோஸா இருக்கணும். யார் பயங்கர க்ளோஸ் உங்களுக்கு? இல்ல, அப்பாவும் க்ளோஸ் தான், பொண்ணும் க்ளோஸ் தான். பெண்கள் எப்பவுமே நம்ம கூட தொடர்ச்சியா நம்மளோட வாழ்க்கையில க்ளோஸா இருந்துட்டு வர்றவங்க தானே. ஒரு அவங்க ஒரு பாட்டியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், பெரியம்மாவா இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதிகளிலையுமே நம்மளை எமோஷ்னலாக நம்மளை கைட் பண்ணிட்டு போகிறது பெண்களாக தான் இருப்பாங்க. பெண்களை தவிர்த்துட்டு நம்ம இதில் எந்த ஒரு கதையுமோ எதையுமோ பார்க்க முடியாது. ஸோ பெண்களுக்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள், பெண்களை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள், ஒரு ஆணாக எல்லாருக்கும் அந்த கடமை கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நடக்கிற விஷயங்களை பார்த்தோன்னா பொதுவாக நிறைய பாதிக்கப்படுறது பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இயல்பாக இது நான் பார்த்த ஒரு சம்பவம் அதை ஒட்டியே வந்ததுனால இப்படி ஒரு கதையை பண்ணலாம். ஓகே, பார்த்த ஒரு சம்பவம் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கனால எங்க இருந்து உங்களுக்கு இந்த நாட் கிடைச்சது, இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது முதல் படம். சோ அதனால கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். எதையாவது ஒருத்த பார்த்துட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படமா இருக்கும். அப்படி இன்ஸ்பிரேஷன் எது இருந்தது? இல்ல, நிஜ வாழ்க்கையில நான் பார்த்த சம்பவங்கள் அவங்களோட பேரை குறிப்பிட விரும்பலனா அந்த சம்பவங்களோட தொகுப்பு தான் அந்த படம். ஓகே, ஃபைன். பொதுவாக குழந்தைங்க கிட்ட நீ என்ன ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஆகணும் தான் இந்த படத்துல ஹீரோயின் சொல்றாங்க. பட் ஆனா குழந்தை பிறப்பு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைனிக் ஆகணும் அப்படின்றது கண்டிப்பா யாருக்கும் தோணாது. அந்த வயசுல அப்படி ஒரு இது இருக்கு அப்படின்றதே புரியாத வயசு. ஆனா ஸ்பெசிஃபைடா சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும். ரொம்ப தெளிவான பொண்ணுப்பா இந்த படத்துல அந்த ஹீரோயின் அப்படின்றது புரியுது பார்க்கும் போது. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, தெளிவான பொண்ணுன்னே சொல்ல முடியாது. அந்த பொண்ணு ஒரு நார்மலான அப்பாவியான உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு தான். ஆனா அப்படி சொல்ல வச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கதையோட படி வந்து அந்த பெண்ணு பிறக்கும் போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க டியூரிங் டெலிவரி. ஸோ அப்போ நம்ம அம்மா இறந்து போயிட்டதுனால இன்னொரு அம்மா அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு அந்த அப்பாவும் பொண்ணும் அப்படி பேசி அப்படி வளர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். ஓகே, ஃபைன். அண்ட் தென் ஆட்டோ கார், ஆட்டோ கார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஆட்டோமேன் கேரக்டர் பண்ணுறது பிடிக்கும். பிகாஸ் நம்ம சூப்பர் ஸ்டாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம். உங்களுக்கு ஆட்டோமேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக செந்தில் இந்த கேரக்டர் வந்து அண்ணன் எனக்கு சொன்னப்போ வந்து ஆடிஷன் வச்சப்போ ஆஃபீஸில் எப்படி வச்சாங்கன்னா, ஆக்சுவலாக வெண்பா அந்த படத்தில் ஃபஸ்ட்டில் நிறைய ஆடிஷன் வந்து ஹீரோ ஹீரோயின் நிறையா சேஞ்ச் மாயநதியில் வந்தது. அது மாதிரி வரப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு சேர் உட்காந்தவொடனே இப்படி உட்காந்துருக்கேன், ஏத்தப்பில் இவர் உட்காந்துருக்காரு, நான் பேசிகிட்ருக்கேன், ஆடிஷன் எடுத்துடலாமா? சரி ஓகே அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு சேர் திருப்பி போட்டு இப்போ முன்னாடி ஆட்டோ இருக்குது அப்படின்ட்டாரு. சேரில் உட்காந்து ஆட்டோ ஓட்டி தான் எனக்கு ஆடிஷன், நாலு படம் பண்ணி ஆடிஷன் பண்ணி இந்த படத்துக்கு தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த நாட்டு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு என்னன்னா, நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிட்டாரு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து மதுரைக்கு போய் பேட்ச் எடுத்து, நான் இலலாறுலேருந்து பேட்ச் எடுத்து ஆட்டோ ஓட்டி அதுக்காக கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி மாயவரத்தில் போய் ஒரு ஆட்டோ லீஸ்க்கு எடுத்து அந்த ஊரில் மக்கள்லாம் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க விஷயத்த அண்ணனுக்கே தெரியாமல் கற்றுக்கிட்டேன். செந்தில் ஒரு நிச்சயமாக ஒரு மாயவரத்தில் கூட ஒரு ஆட்டோக்காரன்றதை கண்டிப்பாக எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நான் தேட்டரில் பார்த்தப்போ ஆட்டோக்காரங்க வந்து அவங்களா ஃபீல் பண்ணி தான் பார்த்தேன், ஏ அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, டக்குன்னு ஆட்டோ ஓட்ட சொல்லிட்டீங்க. இந்த குழந்தை பிள்ளைங்களெல்லாம் நின்றுக்கிட்டே ஆட்டோ ஓட்டுப்பா, உட்காந்துக்கிட்டே பைக் ஓட்டுப்பான்ற மாதிரி. பட் ஆனால் அவர் மாயவரி வரைக்கும் போயிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்றப்போ வந்துட்டு அவர் கற்றுக்கிட்ட விஷயத்தில் எது ரொம்ப பிடிச்சிச்சு? டெடிக்கேஷனை தாண்டி இந்த ஸ்லாங் எப்படிப்பா கற்றுக்கிட்டு அப்படி ஏதாவது ஆச்சரியம் வந்திருக்கோம்ல உங்களுக்கு? அப்படி கேட்குறேன். இல்லைங்க, அவர் கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய விஷயம், அவர் பண்ணினதும் ரொம்ப நிறைய விஷயம். என்னென்னா, ஒரு ஒரு ஹீரோவா ஒரு சீன் எடுக்கும்போதும் சரி, ஒரு ஷார்ட் இது பண்ணும்போதும் சரி, முழுக்க முழுக்க அவரே ஓட்டினார். அவர் ஓட்ட வேண்டாத சீனில் கூட, அவர் தேவையில்லை ஒரு கேமரா மட்டும் இருக்க வேண்டிய சீனில் கூட, இல்லைப்பா பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும்னா அவரே ஓட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ஆமாம், ஹைலி எக்ஸ்பீரியன்ஸாக அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. அப்புறம் வந்து தெரியும் எந்த இடத்துல நம்ம ஸ்பீடா போகணும், எந்த இடத்துல வந்து ஸ்லோவா போகணும் அப்படிங்கறது அவருக்கு. வேற யார் ஓட்டினாலும் அவங்க அவங்க ஸ்பீடுக்கு தான் ஓட்டுவாங்க.
அதனால மேக்ஸிமம் அவரே ஓட்ட வச்சிருது. இல்ல அந்த ஆட்டோ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சில சீன்ல வந்து ஏத்த பேர் வருவாங்க, மெயின் ரோட்ல ஓட்டணும், கேமரா இருக்கனால நான் குனிஞ்சிட்டு ஓட்டுவேன். மயிலாடுதுறை பக்கம் உள்ள திருக்கடையூர் தான் என்னோட சொந்த ஊர். சோ எங்க ஊர்ல வேற மாதிரி பேசுவோம். சோ அந்த இது முதற்கொண்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா அற்புதமா பண்ணாரு. ஒன்னு சரியா வரலன்னா கூட அண்ணா போயிருவோம், வேற ஒண்ணு பண்ணிருவோம் அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்கா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த செந்தில்ங்கிற கேரக்டர் வந்து உங்களை அற்புதமாக எமோட் பண்ணும். ரொம்ப ஒரு நீங்கள் நேசிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. திரையில ஊசி போட்டுருவாரு. ஊசி போட்டுருவாரா? இது என்ன புதுக்கதை? ஏங்க சொல்லையாத. இல்ல அவர் படத்தை பத்தி தான் சின்சியரா சொன்னார். மானிட்டர்ல எல்லா டைரக்டரும் எப்படி உட்காந்துருப்பாங்க, மைக் வச்சிருப்பாங்கல்ல, இவர் கையில இருந்து இப்படி ஒரு ஊசி இருக்கும், சைல இப்படி இருக்கும், யாராவது தப்பு பண்ணா காமெடி சொல்றாரு. ஏன்னா பேசிக்கலா நான் ஒரு டாக்டர், மயிலாடுதுறையில நான் ஒரு டாக்டர். சோ நடுவுல ஒரு சின்ன இடைவெளி எடுத்துட்டு இந்த ஒரு படம். இன்ஜினியர்ஸ் நிறைய பேரு டைரக்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், அடிக்க வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டாக்டர் டைரக்ட் பண்ணி இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். இது ரேர் காம்போவா இருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடியும் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பத்தி தெரியல. சின்ன வயசுல இருந்து கல்லூரி நாட்கள்ல இருந்து கதை எழுதுறது, கவிதை எழுதுறது அப்படின்னு அதுல ஆர்வமா இருப்போம். அது வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டது, ஆனந்த உடல்ல வந்தா, கனையாடியில வந்தா ரொம்ப ஹாப்பியா அலையிறது, அப்படி பொதுவா இருந்துகிட்டு இருப்போம். அதோட தொடர்ச்சியா ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஒரு காட்சி வடிவத்தில் ஒரு கதையை சொல்லுவோம் அப்படிங்கிறது தான். இது ஒரு முயற்சி தான், இதை நான் ட்ரை பண்ணதான், நான் ஒன்றும் ஒரு பெரிய இயக்குனராகிட்டேன் அப்படின்லாம் இதில் சொல்ல முடியாது. ஓரளவு நம்ம கற்றுக்கொண்டதை வச்சுக்கிட்டோம், நம்ம நம்மளோட டெக்னிக்கல் டீம் அவங்களோட துணையோடையும் இதை செய்ய முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா தியேட்டர் எக்ஸலென்ட்டா வொர்க் அவுட் ஆயிருக்கு அவர். எவ்வளவு தன்னடக்கமா ஒரு சின்ன முயற்சி அப்படினு சொல்லிட்டு சொல்லிறாரு. பெரிய முயற்சி, அது சக்சஸ்ஃபுல்லா வேற இருக்கு. நீங்க யார்கிட்ட அசிஸ்டென்ட்டா வொர்க் பண்ணிருக்கீங்களா சார் இந்த படத்துக்கு முன்னாடி? யார்கிட்ட அசிஸ்டென்ட்டா வொர்க் பண்ணல. நான் ஒரு குறும்படம் ஒன்று எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, குழந்தைங்களுக்கு வர வயிற்றுப்போக்கை பற்றி ஒரு விழிப்புணர்வு குறும்படம். அது தவிர்த்து என்னுடைய திரைத்துறையில் என்னோட நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. முக்கியமாக என்னோடய நண்பர் மூர்த்தி கண்ணன் ஒருத்தர், இயக்குனர் அவர், நாளைய பொழுதும் முன்னோடு சாலையோரம் படங்கள்லாம் இயக்குனர். இந்த மாதிரி என்னுடைய நண்பர்களோட துணையோடையும் சேர்ந்து தான் அதை பண்ண முடிஞ்சது. என்னால் செந்திலை பற்றி நிறைய விஷயம் பேசியாச்சு. கௌசல்யா, உங்கள் கேரக்டரை பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் கோயிங் கேர்ள், படிக்கிற பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, பயங்கரமாக படிக்கிற பொண்ணு, வேற நிஜத்தில் எப்படி? ஐயோ நம்மலாம் வேற லெவல், வேற லெவல் சொல்லுங்கள். எப்படி விழுந்து விழுந்து படிப்போம் இந்த படத்துல மாதிரி, விழுந்து விழுந்து படி, பயங்கரமா. கௌசல்யா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் தான். ஏன்னா இதுல ரொம்ப படிக்கிற பொண்ணா காட்டியிருக்காங்க, அது ஒரு ஸ்பெஷல். டாக்டர் அப்படிங்கிற ஒரு எய்ம் உள்ள ஒரு பொண்ணா காட்டியிருக்காங்க. ஏன்னா நான்லாம் அதை நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, நமக்கு அது வேணவே வேணாம், அந்த பக்கமே நம்ம போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், இந்த படமும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கவர், அவர் ட்ரைலரில் பார்க்கும்போதே நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பாக அவர் அப்பா கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப கேட்சியாக இருக்கும். அவரை பற்றி சொல்லுங்கள். அப்பா கேரக்டர் முன்னாடி நான் செந்தில் கேரக்டரை பற்றி சொன்னேன். கௌசல்யா கேரக்டரில் வந்து வெண்பா வந்து இதில் நிறைய நல்லா இதை நடிச்சிருக்கிறாங்க. இந்த ரோல் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பண்ண சில எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நாங்களே எல்லோரும் அழுதுட்டோம், அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் கேட்டிங்கல்ல அப்பா கேரக்டர், ஆடுகளம் நரேன் சார் தான் பண்ணியிருக்காரு. நடிப்பை பற்றிலாம் அவரை பற்றிலாம் நம்ம ஒன்றும் சொல்லவே வேண்டாம். அவர் நார்மலாகவே தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் எல்லாரையும். இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி, அல்லது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேள்வியில் எழுப்புற மாதிரி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவர் நடித்தது மட்டும் கிடையாது, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் ஆக்சுவலாக சொன்னார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவன் அப்படின்லாம் சொன்னார். நிறைய டிப்ஸ் எல்லாம் கூட அவர் சொன்னார். அவரோட பங்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. தியேட்டரில் எல்லாருமே அப்பாவுமா ஃபீல் பண்ணிக்கிறாங்களா அவரை? ஓகே, எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் கேரக்டரை பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் ஆட்டோ டிரைவர், இவங்க படிக்கலாம் செஞ்சிருக்காங்க, எவ்வளோ கஷ்டமான விஷயம், எவ்வளோ டெடிக்கேஷனோட அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது புரியுது. சாங்ஸை பற்றி நிச்சயமாக பேசி ஆகணும், பிகாஸ் ஆடியோ லான்ச்சில் கெஸ்ட் லிஸ்ட் வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் சாங்ஸை பற்றி பேசினாங்க. பவதாரணி மேமோட வாய்ஸை நாங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்டு ரசிச்சிருக்கோம். அவங்க இசையமைச்சிருக்காங்கன்றப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இசைஞானி இளையராஜா சாரோட மகள் பவதாரணி தான் இசையமைச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இசைஞானி இளையராஜாவோட பாடல்களை கேட்டு வளர்ந்தவங்களாக தான் இருப்போம். நம்மளோட துன்பங்களை வந்து குறைச்சதாகட்டும், நம்மளோட இன்பங்களை அதிகப்படுத்தினதாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஒழிச்சிக்கிட்டு வர்றது அவரோட பாடல்கள் தான். இந்த படத்தில் ஒரு அப்பா பெண் ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் முன்னாடி வர்றதுனால, அது ஒரு அடிநாதமாக இருக்கிறதுனால, ஒரு பெண் இசையமைப்பாளராக இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் அவங்க பவதாரணி அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எங்கள் டீமுக்கு ஒரு எண்ணம்.
அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் அவங்கள்ட்ட இது பண்ண பிறகு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்துக்கு பண்ணாங்க. பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட்டாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு. நிறைய பாராட்டுகள், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. பின்னணி இசை வந்து உங்களை அப்படியே ரொம்ப எமோட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அது, அதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஃபைன். ரொம்ப எமோஷ்னலான சாங்ஸ்ன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லா சாங்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் பர்சனல் ஃபேவரட்னு ஒன்று இருக்கும். எவ்வளோ நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த பாட்டு என்ன அப்படியே மெய் மறக்க வைக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எல்லாரோட பர்சனல் ஃபேவரட் என்னவாக இருக்கும் ஒவ்வொருத்தராக சொல்லலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. எனக்கு அப்பா சாங் ஒன்று இருக்குது, அது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் பண்ணும் போதுலேருந்து அது என்னோடய ஃபேவரட் சாங். அதுதான், அதை கேட்டாலே ஒரு மாதிரி நமக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடும். தட்ஸ் மை ஃபேவரட் சாங். ஓகே ஃபைன். உங்களோட ஃபேவரட் சாங்ஸ்? இல்ல, எனக்கு வந்து மூணு பாட்டு மேஃபர். இதுதான் டைரக்டர்ஸ் கொடுத்திருக்கிறது. நான் ஒன்னு சொல்லுது அப்படி சொன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. எல்லாமே எனக்கு பிடிக்கும். மூணுமே ஃபேவரட். மூணுமே வந்து மூணுமே ஒவ்வொரு விதமா உங்களை எமோட் பண்ணும். ஒரு லவ் சாங்கு, ஒரு பாசம் உள்ள சாங்கு, இன்னொரு உங்களை கரைய வைக்கிற ஒரு சோகமான சாங். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை. எனக்கு ஒரு சாங் தான் கொடுத்துருக்காங்க, கஞ்சப்பார்வை. பட் எனக்கு ஒரு மூணு படங்கள் வந்திருந்தாலும் வந்து இந்த படத்தோட பாடல் ரிலீஸ் ஆன உடனே, ஆக்சுவலாக நான் இன்ஃபேக்ட் அந்த சாங் ரிலீஸ் ஆன டைம் வந்து நான் ஜல்லிக்கட்டு அலங்கானூரில் உட்காந்துருந்தேன். அந்த டைம் ரிலீஸ் பண்ணோடனே பக்கத்தில் ரெண்டு விஐபிட்ட போட்டு காமிச்சேன். அவங்க சொன்னாங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெலடி வந்திருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு. ரெண்டு பேருமே மினிஸ்டர், இங்கிட்ட ஒரு மினிஸ்டர், இங்கிட்ட ஒரு மினிஸ்டர். அதுக்கப்புறம் உடனே எனக்கு ஃபோன், வீட்டில் இருந்த அம்மா, இது வரைக்கும் நிறையா படம் பண்ணிக்கிறா தம்பி, ஆனால் இந்த பாட்டு வந்து கேட்டவுடனே கண்டிப்பாக அடுத்த லெவல் போவேன்னு சொன்னாங்க. எல்லா தரப்பையும் பிடிச்ச ஒரு பாட்டாக இருந்தது கஞ்ச பார்வை. அதுக்கு அண்ணனுக்கும் வந்து பவதானி மேடம் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். செந்தில் அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணணும். இவ்வளோ ரசிச்சு ரசிச்சு பாட்டை பற்றி சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க ஒரு பாட்டு பாடணும், அவங்க நல்லா பாடுவாங்க. எனக்கு தெரியுது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க கேட்டு அப்படின்றது எனக்கு புரியுது. சரி, வாய்ஸ் விட்டல ஆக்டிங்க்கு வரலாம் சார். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்கும் ஆஸ் அ டைரக்டரா, நீங்க என்னதான் நிறைய சீன்ஸ் எடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும்போது ஒரு பதட்டம் இருந்திருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் சீன் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் சீன் இல்ல, எல்லா சீனுமே பதட்டமா தான் இருந்தது. புதுசுன்றதுனால கேமராமேன் வந்து ரோலிங் சார் அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. நான் ஆக்ஷன் சொல்ல லேட் ஆயிரும், நான் தான் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி நடக்கும். ஒரு பிரேக்குக்கு பேக்கப்னு சொன்னதோ, பேக்கப்புக்கு பிரேக்னு சொன்னதோ, நாங்க எல்லாமே பூந்து எக்கச்சக்கமா விளையாடிருக்கோம். நினைக்கிறேன் ரொமான்டிக் சீன் இருக்கும், கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குற வார்த்தை தான் முதல்ல வரும். அப்படிப்பட்ட சீன் யா கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இந்த படத்துல வந்து ரொமான்டிக் சீன் கேட்டீங்கன்னா சொல்லிடுறேன், நரேன் சாரும் வென்பாவும் நடிச்ச சீன்லாம் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல மாற்றி மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டாம் நாளே அவங்க நடிக்கிறதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவங்க லைவ் அப்படி போயிட்டாங்க, என் வீட்டில் நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி இருக்கப்ப நான் எப்படி அந்த பொண்ணு கூட ரொமான்டிக் பண்ண முடியும்? மாயவரத்துல இருந்து அப்படிதான் போவாங்களாம் அது மாதிரி எடுத்திருக்காங்க. மாயாவோட ஊர்ல தான் சொல்றாங்க, இது படம் பார்த்த மாதிரியே தெரியல. ஷோ போயிருந்தோம், ஆக்சுவலா இது படம் பார்த்த மாதிரியே தெரியலையே, நம்ம ஊர் பையன் மாதிரில இருக்குன்ற மாதிரி. இல்ல, படத்தை வந்து இயல்பா இருக்கட்டும், சினிமா தனம் இல்லாம அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணோம். இன்னொன்னு, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது, அது தேவை அப்படின்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா நீங்க அது உங்களை அது ரொம்ப எமோட் பண்ணும். இவன் வந்துட்டு ரொமான்ஸே பண்ண முடியல, அப்பா பொண்ணோட பாசம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க சார். நீங்க சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அவங்க அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்களா, இல்லை டேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க ரெண்டு பேரும்? இல்லை, அவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம சொல்கிறத பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஒன்று, அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. இந்த மூணு பேரையுமே வந்து நடிப்பு விஷயத்தில் வந்து மூணு பேர் மட்டும் இல்லை, அவர் அப்புக்குட்டி சாரையும் சேர்த்துக்கணும், இந்த நாலு பேருமே எந்த ஒரு சிரமமும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன வேணாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் அவங்க நடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சுதந்திரமாக அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். நீங்கள் என்ன வேணுமோ அப்படியே அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப, அதாவது நடிப்பு விஷயத்தில் இவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வசதியாக இருந்தது. இன்னொன்று வந்து நிறைய விஷயங்கள் இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு சீன் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே,
ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நாலு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஸோ அப்புக்குட்டி சாரோட உங்களுக்கு நிறைய காம்பினேஷன் இருந்திருக்கும், உங்களுக்கு உங்கள் ஃபாதர் கேரக்டரோட நிறைய காம்பினேஷன் இருக்கும். ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. அப்பா போனால் ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லி, அதாவது ஒன்று ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஒன்று இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதாவது அப்பா பொண்ணுக்கு நடுவில் உள்ள கெமிஸ்ட்ரிங்கிறது அது வேற, ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில உள்ள கெமிஸ்ட்ரிங்கிறது வேற. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது, ரெண்டுமே பெஸ்ட் தான். அப்பா போன ரிலேஷன்ஷிப் பிகாஸ் எனக்கு நான் அவங்க ரெண்டு பேர் சீக்வன்ஸ்ல நான் கிடையாது. ரொம்ப நான் இருந்ததுனால எனக்கு எங்க அப்பா அப்பா போன சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. Chemistry, yes. Okay. உங்க ரெண்டு பேருக்குமே காமனா ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா அப்புக்குட்டி சார் ஆகட்டும் நரேன் சார் ஆகட்டும் ரொம்ப சூப்பரா நடிப்பாங்க. அவங்க கூட நடிக்கும் போது பயம் அப்படின்றது இருக்கும். இந்த சீன்ல அவங்க நம்மள டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டாங்கன்னா அப்படின்ற பயம் உள்ள சீன் எதுவா இருக்கும்? ஆக்சுவலி அப்படி கிடையாது. சார் வந்து நரேன் சாரோட ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு டாமினேஷன் ஃபீல் கிடையாது. சார் பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாரு. அப்படி சொல்லல, நடிப்புல தான் சொல்றேன், நடிப்புல தான். ஐயோ சார் வந்து ஈக்குவலா நீ இப்படி பண்ணு, நான் இப்படி பண்றேன், நான் இந்த மாதிரி நான் பண்றேன், அதுக்கு நீ என்ன இது பண்ணுவியோ அதை எனக்கு பண்ணி காட்டு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ண. எல்லாமே வந்து சமமா தான். ஆக்டிங்ல கூட ரெண்டு பேருக்கு டாமினேஷனோ போட்டியோ எல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஜாலியா தான் பண்ணும். சார் வந்து ஸ்பாட்ல என்னை பயங்கரமா என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதனால நடிப்புல இவ ஒரு இந்த பொண்ணு ஒரு 10% பண்றேன்னா அதுல ஒரு 1% அதிகமா பண்ணுங்கிறதே கிடையாது. ஸ்பாட்ல வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணிருக்காங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க, நீ இதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத, நீ அடுத்த சீனுக்கு வச்சுக்கோ அப்படி இப்படின்னு. அதனால எனக்கு எந்த டாமினேஷன் கிடையாது, நான் ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா ஒர்க் பண்ணேன். ஓகே, அவங்க சொல்லும் போதே அந்த பயங்கர ஜாலியா ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாரு, எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிருப்பாருன்னு தெரியுது. ஸோ அப்புக்குட்டி சாரோட நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்புக்குட்டி அண்ணனை பத்தி சொல்லணும்னா, அவர் ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு வின்னர். ஸோ அவரை பத்தி நம்ம இதுல சொல்லவே வேணாம். ஆனா ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா, எதுக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சதுன்னு அங்கே தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி சீனாக அங்கே இருக்க ஸ்பாட்டில் இருக்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாரு. எமோஷன் சீனில் எல்லாத்தையும் அழுக வச்சிட்டாரு. ஒரு எமோஷனலாக பேசுகிற சீனில் ஆடியன்ஸ் பார்க்குறோம், நம்ம தேட்டரில் பார்க்குறோம் இல்லைங்களா, நான் இந்த இடத்த நான் போட்டி போட்டு தான் ஆகணும், அப்பாவும் பொண்ணு என்னதான் வந்து ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருந்தாலும் அப்பு கூட்டிட்டு வந்து சிரிக்க வச்சிட்டாரு. ஸோ ஆடியன்ஸ் பாருங்க, அவர் வந்து போட்டிக்கு நிற்கிறாரு. ஆமாம். ஸோ அவர் அண்ணன் ஃப்ரேம்ல இருக்கப்ப கண்டிப்பா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க, அது வந்து கண்டிப்பா. அப்புக்குட்டி சார் கூட எனக்கு ஒரு சீன் வந்தது, அதுல அவர் வந்து பயங்கர ஒரு எமோஷனல் சீன், உண்மையாவே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாவே அவர் எழுதிட்டாரு, நமக்கு கிளசரின் போட்டும் அழுக வரலையே, ஐயோ சார் நிஜமாவே அழுகுறாரு நம்ம. அப்ப என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. சார் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க உண்மையாவே. ஓகே, டக்குன்னு ஒரு சீன் அவர் அழுதார் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சீன் இருக்கும்ல, நாளைக்கு இந்த சீன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்ட பிறகும் சரி, இல்லைன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர்ல அந்த சீனை பத்தி படிக்கும் போதும் சரி, இதுதான் முக்கியமான சீன், கொஞ்சம் எமோஷனலான சீன், கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றப்போ ஒரு பதட்டம் இருக்கும் அந்த சீன் நடிக்கும் போது. அப்படி ரெண்டு சீன் இருக்கு எனக்கு. ஓகே, பயங்கர எமோஷனலான சீன்ஸ் இருக்கு. கிளைமேக்ஸ் ஆப்வியஸ்லி வந்து நான் கொஞ்சம், ஏன்னா அது உண்மையாகவே அந்த டைம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. உன்னை சார் வந்து இல்லை அது நீ நல்லா பண்ணுவேன் பட் ஸ்டில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அது அது ஒன்று தான் வந்து அதுவும். அப்புறம் இன்னொரு எமோஷனல் சீன் இருக்கு அப்பாவோட, அது ரெண்டும் தான் நான் ரொம்ப பயத்தோடையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நடித்த ரெண்டு சீன். அது ஒன்று எமோஷனல் சீன். உங்களுக்கு அப்படி கஷ்டமான சீன் எதை சொல்வீங்க? என்ன சொல்லணும்னா, இந்த படத்தில் ஆக்சுவலாக நான் கமிட் ஆகிறப்ப கொஞ்சம் நான் பாடியாக இருந்தேன். அண்ணன் பார்த்துட்டு இருந்து, இல்லை எங்கள் ஊரில் அந்த பையன் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பான், நீ வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னு சொன்னார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதுக்காக டயட் இருந்தேன், டயட் இருந்து ஒரு 22 kg ரிடியூஸ் பண்ணேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பொறையாரில் ஷூட் பண்ணுவோம், ஏன்னா வந்து வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். மாயவரத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 km கிராஸ் பண்ணி எனக்கு ஃபுட்டு வரும், அந்த மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்போது கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு என்ன சொன்னேன்னா, ஆனால் இந்த சீனுக்கு வந்து நான் ஒரு நாள் நான் சாப்பிடாம இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லை இல்லை நீ அதெல்லாம் அந்த டயட் வேணாம், இல்லைன்னா இது நான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்காக எனக்கு பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டேன்ட்டு ஆக்சுவலாக. அந்த சீன் நான் தியேட்டரில் பார்க்குறப்போ அதோட எஃபர்ட் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக. அது அண்ணன் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அந்த சீனில் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப கண் கலங்கிட்டோம். ஒரு சில சீன்லாம், ஒரு ரெண்டு சீன் பண்ணியிருப்பாரு கிளாஸ். நிறைய இடத்துல டைரக்டர் தாண்டி டாக்டர் எட்டி பார்ப்பார் போல இருக்கு, சாப்பிடாம இருக்கிறது தப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவரோட டாக்டர் ஃபேஸை பார்த்துருக்கீங்களா? டாக்டர் ஃபேஸ்ன்ற சென்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப ஹெல்த் கான்சியஸா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்றேன், புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிலீஸ் வந்து யார் ஆக்சுவலா சந்தோஷமா இருக்கணும்? நாங்க தானே. மாயவரம் ஊர் மக்கள் பூரா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா?
அப்பா நம்ம டாக்டர் இனிமேல் நம்ம ஊருக்கு கிளினிக் வந்துருவாரா, இனிமேல் அந்த பக்கம் இருக்க மாட்டாரான்னு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஊர்ல இவர் கைப்படாத குழந்தைகள் கிடையாது, அந்த அளவு ஒரு பீக்ல உள்ள டாக்டர். ஆனா அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து நம்ம இந்த படத்தை வந்து பண்ணி சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த டைம்ல இன்னொன்னு பர்சனலா சொல்லணும்னா, இந்த படத்துல எனக்கு சக்சஸ் வந்திருக்கு, நல்லா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிட்டாரு நான் சொல்லணும். பர்சனலாவே பயங்கர கவுன்சிலர் ஆக்சுவலா, சம்டைம்ஸ் எமோஷனா இருப்போம் எது வந்தாலும் அந்த டாக்டரா வந்து கவுன்சில் பண்ணுவார் அண்ணன் நிறைய. புரியுது, அந்த எமோஷனல் பாண்டிங் அவர் எந்த அளவுக்கு சொல்றாரு அப்படின்றது புரியுது. அதை தாண்டி மாயவரும் மக்கள் ஹாப்பி அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து ஹாப்பியா இருப்பாங்க, அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் டாக்டரா இருப்பீங்கன்றது எனக்கு கிளியரா புரியுது சார். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த படத்தை தியேட்டருக்கு பார்க்க வர ஆடியன்ஸ் என்ன சொல்லணும், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பார்க்காதவங்கலாம் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல படம். பார்த்துட்டு வெளியில் வரும்போது மனசில் ஒரு பெரிய கனத்தோடு வருவீங்க. எல்லாரோட ஹார்ட் ஒர்க் அந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்காதவங்க தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க வேண்பா, தேங்க்யூ. தேங்க்யூ. சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்புக்குட்டி சாரை பற்றி நிறைய விஷயங்கள் புகழ்ந்து பேசினாங்க, அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசலாமா, அதனால தான் அவரையும் நம்ம செட்டு கூட்டு வந்திருக்கோம். எஸ் அப்புக்குட்டி சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஓகே, நிறைய விஷயம் உங்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க, அழ வச்சிருவார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புக்குட்டி சிரிக்க வச்சு பார்த்துருக்கோம், அழ வச்சு பார்த்துருக்கோம், இந்த படத்துலையும் அப்படி டபுள் எமோஷனையும் காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு? சூப்பர், எல்லாரும் பாராட்டுற விதம், நல்லா பண்ணியிருக்கீங்க, கிளைமேக்ஸு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் எனக்கு ரொம்ப பாராட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். முதல்ல டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னென்னா அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா தான் நம்ம பண்ண முடியும். அந்த அபிசரவனோட ரெண்டு கிளைமேக்ஸ் ஸ்டாண்டிங்காக படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து படத்தில் பார்க்கும்போது எங்கே நிற்காமல் போயிருமோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அவர் கேரக்டர் அப்படி ஸ்ட்ராங்காக ஒரு மக்கள் மனசில் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிற அளவுக்கு ஒரு கதையை உருவாக்குனது டைரக்டர் தான். சூப்பர், சந்தோஷம் அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. ஓகே ஃபைன், கேரக்டர் கொடுத்ததுக்கு சந்தோஷம்னு சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கதை கேட்கும் போது உங்களை அப்ரோச் பண்ணும்போது எந்த நாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் இந்த படத்தை பற்றி? இன்றைக்கி கண்டிப்பாக சமுதாயத்தில் பசங்க, சின்ன பசங்க என்னென்ன காலகட்டத்தில் எப்படி இருக்கணும், எல்லா நாட்டிலையும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நம்ம நாட்டில் ஒரு கல்ச்சர், நம்மளுடைய ஆசைகள் இருக்குது, நம்மளுடைய சந்தோஷம் இருக்குது, இதை மீறி போகும்போது நிறைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், அந்தந்த காலங்களில் நம்ம அதை தான் டீல் பண்ண முடியுமா? அன்றைக்கெலாம் கல்யாணம் பண்ணோன்னா சின்ன வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா வீட்டிலே வச்சுருப்பாங்க, குடும்பத்தை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் அந்த பசங்க வெளியே போவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி பொண்ணை தனி கொடுத்தணுங்கிறாங்க, அந்த வாழ்க்கை முறையை என்னென்னு தெரியாமல் போயிடுது, பாசம்னா என்னென்னு தெரியாமல் போயிடுது. இந்த மாதிரி விஷயங்கள் கதையில் அங்கங்கே இருந்துக்கிட்டே இருந்தது. குடும்பத்தோடு வந்து நம்ம பார்க்குற ஒரு படம், அதுதான் ஒரு சந்தோஷம் எனக்கு. வந்து இந்த கதை வந்து எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, அபி மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர். அவ்வளோ சின்ன பொண்ணா நீங்க சார், உங்களை லிஸ்ட்ல சேர்த்து போது என்ன சேர்த்து மாட்டீங்களா? நான் சின்ன பையன் சொல்லு, படத்துல சின்ன பொண்ணு தான் கேரக்டர், ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கிறனால சொன்னேன். பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஸ்கூல் பொண்ணு. சரி ஓகே சார், ப்ளீஸ் அந்த டாபிக் நம்ம ஸ்கிப் பண்ணி ஓடிடலாம். அந்த மாதிரி ஒரு ரோல் அப்படிங்கிறப்ப எல்லார் வீட்லேயும் அந்த பாதிப்பு பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம், நம்ம வீட்டில் சந்திக்கலாம், பக்கத்து வீட்டில் சந்திச்சிருப்போம். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது சார் கதை சொல்லும்போது. உண்மையாகவே இந்த மாதிரி கதையை சொல்கிறதுக்கு டைரக்டர்ஸ், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வரும்போது சந்தோஷம். அவர் டாக்டருங்கிறது தான் ஹைலைட்டு, ஆனால் நிறைய வாட்டி உடம்பு சொல்லாமல் போயிட்டு ஸ்பாட்டில் அவருக்கு டாக்டருக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா? சினிமா கஷ்டம் அப்போ பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்சியாக தோணுன விஷயம் என்ன, டீனேஜ் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை ஹைலைட் பண்ற மாதிரியான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா மகள் அவங்களுக்கான ஒரு பாண்ட பத்தின படமா இருக்கு. ஸோ அந்த நாட்ல இவங்க ரெண்டு பேரும் நீங்க இன்சர்ட் பண்ணும்போது இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படிப்பட்டதா இருந்துச்சு சார் சொல்லுங்க. கண்டிப்பா அது ஒரு இயல்பான கதை. இதுல வந்து அப்பா மகள் பாசம் வந்து ஒரு அடிநாதமா இருந்தா கூட இதுல ஒவ்வொருத்தரோட ரோலுமே ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தருமே வந்து இந்த கதைக்குள்ள பின்னி பிணைஞ்சி வருவாங்க, தனியாவோ துருத்திட்டு நிக்கிற மாதிரியோ செயற்கையாவோ அது இருக்காது. இது ஒரு இது வந்து ஒரு முழுமையான எமோஷனல் கதைன்னே நான் சொல்லுவேன். இதில் நீங்கள் ஒன்றும் மெசேஜ் கூட பெருசாலாம் கண்டுபிடிக்க முடியாது, நீங்களாக நினச்சா எடுத்துக்கலாம் அவ்வளோதான். உங்களுக்கு மெசேஜாகவும் அதை நாங்கள் டெலிவர் பண்ணவே இல்லை. இது ஒரு இது ஒரு உங்களை ரசிக்க வைக்கக்கூடிய, உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய, உங்களை அழ வைக்கக்கூடிய அல்லது உங்களை சந்தோஷப்பட வைக்கக்கூடிய ஒரு கதை. ஓகே, நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னவா இருக்குன்னா, இதுதான் மெசேஜ் அப்படின்னு இல்லாம ஒவ்வொருத்தரோட பார்வைக்கும் மெசேஜஸ் மாறும் அப்படின்றது நீங்க, அதுதான் யதார்த்தம். எக்ஸாக்ட்லி. ஓகே, நீ கேரக்டர் பத்தி கேட்டிங்க, ஒவ்வொரு கேரக்டரும் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அழுத்தம் கண்டிப்பா இருக்குது. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக வருவேன்,
ஒரு நண்பனுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம விட்டுட்டு போக முடியாது. அவன் தப்பே பண்ணாலும் நம்ம டக்குன்னு விட்டு விலக முடியாது. அந்த நட்பு லாஸ்ட் வரைக்குமே அது மெயின்டைன் ஆகும். ஸ்கிரிப்டில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சார் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பார். அது அதனால தான் எல்லா கேரக்டருமே ஸ்ட்ராங்காக நின்றுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் இதில் யாரையுமே தனியாக பிரித்து பார்க்க முடியாது. சர்க்கரையிலேருந்து நீங்கள் இது சாரி ஒரு டீலேருந்து சுகரை வெளியில் எடுக்க முடியாது. அப்புக்குட்டி சாரை பற்றி சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, காமெடி சீன்னா ஃபஸ்ட்டு செட்லாம் சிரிச்சிருவாங்க, அதை வச்சு அந்த சீன் எப்படி இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அழவும் வச்சிருக்காரு அப்புக்குட்டி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எமோஷனலான சீனை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அது எமோஷன் சீனை கிளைமேக்ஸ் சீன் அதை கண்டிப்பாக சொல்லிட முடியாது. தியேட்டரில் மக்கள் பார்க்கட்டும், அவங்க பார்த்தவங்க சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க. அதே சந்தோஷம்னா இது இப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களை பாதிச்சிருக்கு. அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்த்து தெரிஞ்சுட்டேங்க சொல்லிட்டு நான் எமோஷன் சொல்லப்போனால் அன்றைக்கி எனக்கு ரொம்ப சளியோடு இருந்தேன். டாக்டராலே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அவர் குழந்தைகள் அதோடு நடிக்கிறதுக்கு எனக்கு தான் கஷ்டமாக இருந்தது. கேமராமேன் தான் கிண்டல் அடிச்சார், ரொம்ப சமாளிக்கிறீங்க போல இருக்க அப்படின்னாரு. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா சார் அப்படின்னு. ஆ ரைட்டு ஓகே அப்படி சமாளிச்சேன். ரொம்ப சொல்லப்போனால் அந்த சீன் ரொம்ப கிளைமாக்ஸில் வந்து கஷ்டப்பட்டு தான் நடித்தோம். அந்த எமோஷன் வந்து கரெக்டாக வரணும், வேறு மாதிரியும் போயிடக்கூடாது. சொன்னோன்னே ஃபஸ்ட்டு பண்ணோன்னே சார் வந்து ஓகேன்றார், எனக்கு நல்லா இருக்குன்னாரு. திரும்ப நாங்களாக தான் வாழ்கின்ற இல்லை சார் இன்னொரு ஒன்மூர் போகலாம் அப்படின்னு கேட்டு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் அந்த அது கிளைமேக்ஸ் வந்து இந்த கதைக்கு தேவையான ஒரு கிளைமேக்ஸ். ஓகே, சளி பிடிச்சிருந்துச்சு, அதை தாண்டி ரொம்ப எமோஷனலாக நடிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் எங்களோட ஆசனைனா தொடர்ச்சியாக அப்புக்குட்டி சார் நிறைய படங்களில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் கண்டினியூஸாக நிறைய படங்களில் நடிக்கணும் அப்படின்றதா நேயர் விருப்பமா ஆஸ் ஆங்கர் அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிற விஷயமா இருக்கு. கண்டிப்பாக மாயநதி ஒரு பெரிய ஹிட் படம், கன்ஃபார்மாக ஒரு கதையாகவும் கமர்ஷியலாகவும் ஒரு ஹிட்டான ஒரு படம். அடுத்து எனக்கு நிறைய படங்கள், ஹீரோவாக நடிக்கிற படம் வருது. இந்த தம்பி அபி சரவணா ஹீரோவாக நடிக்கிறேன்னு தொழிலில் ஒருத்தர் பிடிச்சாதான் வாழ முடியும். ஹீரோ நடிக்கிட்டாருன்ட்டு அந்த பக்கம் ஒதுக்கி விட்டாங்கண்ணா நல்லா இருக்குது. அதில் நான் எல்லா கேரக்டரும் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஹீரோவும் பண்ணிகிட்ருக்கேன், காமெடியாகவும் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக டேரக்டருக்கு அதான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி கேள்விப்பட்டு நிறைய பேர் என் பக்கம் வரமாட்டேங்கிறாங்க கேரக்டரு காமெடி எனக்கு ஹீரோ பண்ணுறதுனால. முதல்ல எனக்கு திரும்ப இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சுருக்கீங்க, நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க, அது பெஸ்ட்டாக எல்லாமே அமையணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது டெக்னீஷியன் பற்றி பேசணும். டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா டாக்டராலே குணப்படுத்த முடியாது சளியை கூட கண்டுபிடிச்சிருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல இருக்கலாம் கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட டேலண்டடான கேமராமேனை பற்றி சொல்லுங்கள் சார். பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்லாம் புரிஞ்சுக்கக்கூடியவங்க கேமராமேனாக தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தோட கேமரா வந்து சீனிவாஸ் தேவாம்சம் சார் பண்ணியிருக்காரு, பிசி ஸ்ரீராம் சாரோட ஸ்டூடெண்ட். அவர் இந்த கதையை வந்து நம்ம என்னதான் நம்ம கன்சீவ் பண்ணி பண்ணாலும் அதை விஷுவலாக கொடுக்கறது வந்து கேமராமேன் தான். இதை வந்து ரொம்ப கரெக்டாக இயல்பாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த கதையோட ஒன்லைன் கேட்டவுடனே ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆனவர் அவர் தான். கதையோட அதாவது இந்த படத்தோட ஒரு எமோஷனல் சப்போர்ட்டு அதெல்லாம் அவர் கேமராமேன் சார். அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட்டுக்கு போயிடுவோம், ஸ்பாட்டு போயிடுவோம், கேமராமேன் தேடிட்டு இருப்போம் எல்லாரும். எங்கே கேமராமேன் கேமரா? அங்கே ஏறி மரத்தில் நிற்பாருங்க, ஒரு பெரிய ஆலமரம் மரத்தில் டாப்ல ஏறி நிற்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேன் வந்து ஒரு சின்ன சந்தில் வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஷார்ட் வந்து ரொம்ப எமோஷனல், அப்புகள் நான் தான் பண்ணியிருந்தோம். ஒரு எமோஷனலாக சாங் போயிட்டுருக்கு, சீன் போயிட்டுருக்கு. கிரேன் வர்றதா ஒன்றுமே பண்ணல, ஒரு பைக் எடுத்துகிட்டு சொல்லி அந்த பைக் ஒருத்தர் ஓட்டுறாரு. அவருக்கு முன்னாடி டேங்கில் உட்காந்துருக்காரு, டேங்கில் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு ஆக்சுவலாக அவர் அந்த சீன் பண்ணார். இன்னொரு சீன் வந்து நானும் பண்ணணும், ஏரியில் வந்து நீச்சல் பண்ணணும். முதல்ல பிளான் பண்ணது வேறு, பார்த்தா அவரும் கையில் கட்டி உள்ளே இறங்கிட்டு தண்ணியில் இறங்கிட்டு. டெடிக்கேட்டட் பர்சன். ஓகே, அவர் சொல்லும் போதே தெரியுது எந்த எக்யூப்மெண்ட் இல்லா பரவாயில்ல நானே சோலோவா சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கக்கூடியவரா இருக்காரு. என்ன இருக்கும் மரம் கோலம் இது மாதிரியான விஷயம் எல்லாம் கேட்கும் போது மாய வரும். ஆப்வியஸா ஒரு கிராமத்து சூழல், அந்த லொகேஷன் நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? உங்க ஊர் இல்லைன்னா தெரிஞ்ச இடம் அப்படின்றதுனாலயா? என்னோட சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் உள்ள திருக்கடையூர் கிராமம். இப்போ நாங்கள் மயிலாடுதுறையில் செட்டில் ஆகிட்டோம். ஸோ இது அங்கே நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால அந்த மண்ணின் மனம் அதே இயல்புத்தன்மை மாறாமல் எடுக்கணும்னா அங்கே எடுத்தால் நல்லாயிருக்கும். ஷூட்டிங் போனோன்னா நமக்குன்னு ஒரு மக்கள் வந்து நடிகரை பார்க்கன்ற ஒரு டீம் வருவாங்க, சந்தேகம் போட்டா எடுக்கலாம் என்னன்ற ஒரு விஷயம். இந்த மாயவரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மக்கள் டீம், எங்கூர் கூட நாங்கள் இன்னொரு நடிகர் வந்திருக்காரு பார்த்தா இவர் கூட போட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவரோட வந்து டாக்டர் நீங்கள் எப்போ வர்றீங்க, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க, எப்போ ஹாஸ்பிட்டல் வரீங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய கும்பலே அங்கங்கே ஒரு பெரிய விசாரணையாக நடந்துகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ரொம்ப விதைச்சி வச்சிருக்காரு. உண்மையாக சொல்லுங்கள். ஆமாம், இல்லை அவரோட அவர் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு ஆக்டர். அவரோட நடிப்பு திறமையை பற்றி சொல்லணும்னா
ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லி ஆகணும். அவருக்கு இப்போ தெரியாது, அதை இப்போ சொல்லி ஆகணும். நாங்கள் ஒரு சீன் எடுக்கணும். அந்த சீனில் வந்து அவர் வந்து தட்டில் தோசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கணும். சொல்லிட்டாரு, தோசையெல்லாம் வச்சாச்சு, சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தா டேக் ஓகே ஆகலை, டேக் மேலே டேக் போகுது. ஸோ அவர் அந்த சீன் அந்த ஷார்ட் முடியறதுக்குள்ள ஒரு முக்கால் தோசையை சாப்பிடுவார், ஒரு கால் வாசி இருக்கும், போகலாம் அப்படின்னு நம்ம சொன்னோடனே, பாஸ் ஒரு நிமிஷம் கண்டினியூட்டி மிஸ் ஆகும், தோசையை முழுசாக வைங்க அப்படிம்பாரு. அடுத்த முழு தோசையை கொண்டாந்து வைப்போம். அங்கே ஒரு அம்மா அவசரமாக தோசை ஊற்ற முடியாமல் அது ஒரு 20 தோசையை சரக்கு சரக்குன்னு அவசரமாக ஊற்றிட்டு இருக்காங்க. அப்படியே மூச்சு திணறி பே எல்லாம் முடிச்சு கிடிச்சு நாங்களாம் அப்பாட ஒரு வழியாக சீன் முடிஞ்சுது அப்படின்னு ஒன்னே திணறி உட்காந்துருக்கும் போது நான் கேட்டேன், எப்படி சார் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் காலையிலே சாப்பிடாம வந்துட்டேன். இதுல என்ன விஷயம்னா, எவ்வளவு டெடிக்கேட்டடா வந்திருக்காரு பாருங்க, காலையில சாப்பிடாம பிராய் வந்தது. அது மட்டும் இல்லாம கண்டினியூட்டி எல்லாம் அவரே பாத்துட்டு இருக்காரு. சரி, எனக்கு தெரிஞ்சு ஒன் மோர் போனதுக்கான காரணம் நடிப்பு இல்ல, தோசை டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க வேற பிரச்சனை என்னால கிடையாது, நீங்க வேற அதுக்கப்புறம் நிறைய பேர் கோவம் கூட இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது முடிஞ்சோன்னா நான் உடனே வந்துடுவேன், தோ வந்துகிட்டே இருக்கேன். இல்லை ஆக்சுவலாக அந்த குளம் சீன் சொன்னேன் இல்லையா, உண்மையாக சொல்லணும்னா அது வந்து ஒரு கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு குளம். நாங்கள் போய் எல்லாம் ஏறினோடனே அண்ணன் வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம், எது எப்படி நீங்கள் கிராம குளத்தில் வந்து நீங்கள் எடுக்க போச்சு, நீங்கள் எப்படி இறங்க போச்சுனாலும் ஆர்கியூமெண்ட் ஆச்சு. இவர் டூ வீலரில் தான் வருவார் எப்பயுமே. டூ வீலர் வந்தோடனே நம்ம டாக்டர் போடமா உடனே. அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் எங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்களே ப்ரொடக்ஷன், அவங்களுக்கு வேலையே இருக்காது. எங்க ஸ்பாட்டுக்கு போனாலும் எங்க டாக்டர் போனோம், எங்க டாக்டர் ஊர்ல இருக்கவங்களா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆக டைரக்டர் டாக்டரான கதை நம்ம படமா தான் சார் இருக்கும். டாக்டர் டைரக்டர் ஆயிட்டாரு, எல்லாருமே ஓகே, படம் சூப்பரா போயிட்டு இருக்கு, படம் ஹிட் ஆயிடுச்சு. டைரக்டரா கண்டினியூ பண்ணுவீங்களா டாக்டரா கண்டினியூ? இப்போதைக்கு டாக்டரா தான் இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுவோம். இது என்ன சார் ஓரம் வந்துடும், ஊர் மக்கள் கூட நீங்க பாத்து வைத்தியம் பண்ணி இன்னொரு கதை ரெடி பண்ணி திரும்ப வருவோம். அடுத்த கதைக்கு சரக்கு வேணும். அதனால பொறுமையா பிரிப்பேர் பண்ணிட்டு திரும்ப அந்த படம் எடுக்க ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப ஒரு டைரக்டர் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலம் சீன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சீனை தாண்டி ஊர் மக்கள்லாம் அவங்களை சமாளிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும், அப்படிப்பட்ட சீன் ஏதாவது இருக்கா? இப்படி இல்லாம இருக்கும், அதான் சொன்னேன். இப்போ இஷ்டா ஷூட் போனோம்னா கிரௌட் வரும்ல, நம்மளை பார்க்க வந்து கிரௌண்ட் பார்த்தா இவரை பார்க்க வந்த கிரௌடு, அதனால வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது அப்படி இல்லை, அது என்னோட சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால பெரிய கிரௌட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி சிரமங்கள் எதுவுமே எதுவும் இல்லை. ஆமாம், ஏன்னா எல்லாருமே அன்போட ஒத்துழைச்சாங்க. ஒரு 7 மணிக்கு மேலே கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பாசம் அதிகமாகும், அது மட்டும் தான். ஆமாம், ஒரு சீனாக நாங்கள் சொல்லணும், நீங்கள் தேட்டரில் அந்த காமெடி சீன் நானும் அப்போ ஒன்று பண்ண சீனில் எங்களுக்கு வந்து கூட 2 பேர் லைவாக நடிக்கணும் ஒரு சீன், அது நான் சொல்ல முடியாது. லைவாக போய் 2 பேர் நடிச்சிட்டு இருக்காங்க, கேமராமேன் நான் இங்கிட்டு கேமரா வைக்கிறதா இங்கிட்டு கேமரா வைக்கிறதா. அந்த சீன் கண்டிப்பா எல்லாரும் மைண்ட்ல வச்சு பாப்பாங்க, இப்படிலாம் நடந்திருக்கு போல இருக்குப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த நிறைய ஃபன்னியான விஷயங்கள் சொல்றீங்க, நிறைய ஃபன்னியான விஷயங்கள் போகும்போது டேக்கு கொஞ்சம் அதிகமா போகும்போது எடிட்டர்னு ஒருத்தர் நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும். சார், அவரை பத்தி சொல்லுங்க. இந்த படத்தோட எடிட்டர் வந்து தனி ஒருவன்லாம் பண்ண கோபிகிருஷ்ணா சார் தான். அவரை பத்தி சொல்லணும்னா அவர் எப்பவுமே இந்த எடிட்டிங் அப்படின்னு வரும்போது நியூட்ரல் ஆயிடுவார். சார் இது அவ்வளோ நல்லா இல்லை தூக்கிடலாம், சார் இது அவ்வளோ நல்லா இல்லை. அவரை பொதுவாகவே மெர்சிலஸ் கோபிகிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு கோபிகிருஷ்ணா சார். அவரோட அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் ஹரிஷ் கோகுல், அவங்களையும் சொல்லியாங்க, ரொம்ப சிறப்பாக இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, சிறப்பாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டீனேஜ் லவ் அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? டீனேஜ் லவ்னா எந்த வயசுமே? டீனேஜ்னா ஸ்கூல் படிக்கும்போது இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அது மாதிரி சார். சின்ன வயசுல காலேஜ் நான் போல, ஸ்கூல்ல படிக்கும்போது எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான், தூரத்துல இருந்தே ரசிச்சுக்கிட்டு நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு
அப்படியே அந்த அது அப்படியே போவோம். இது எல்லாருக்கும் ஸ்கூல்ல நடக்கிறது. சரி, அண்ணி கோச்சிக்க மாட்டாங்க, அவங்க பேரை சொல்லுங்க. என்ன உங்க பேரை சொல்லுங்க? எந்த அண்ணி தம்பி? ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. அந்த ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள சம்பந்தமான ஒரு விஷயம். அதுமாதிரி அந்த லவ்லையும் அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது. பவதாரணியை வந்து ரொம்ப நாள் கழித்து பண்ணுறாங்க அந்த படம். ஆறாறு சமயம் பண்ணியிருக்காங்க. சாங் எல்லாமே ஒரு கதையோடு ஒன்றி வருது. அதுதான் அந்த கதையில் வந்து ஒரு ப்ளஸ். படத்தோடையே இருக்கும் அந்த சாங் எல்லாமே. அதை இளையராஜா ஐயாட்ட பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க வம்சத்தில் வர்றதுனால அது ஒட்டி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் அவங்க அப்பா கம்போஸ் பண்ணியும் நடிச்சிருக்கீங்க, மகள் கம்போஸ் பண்ணியும் நடிச்சிருக்கீங்க, அந்த ஃபீல் எப்படி இருக்கு சார்? யுவன் சங்கராஜா மியூசிக்லையும் நடிச்சிருக்கேன், பவதாரணி மியூசிக்லையும் நடிச்சிட்டேன், ஐயா ராஜா ஐயா மியூசிக்லையும் நடிச்சிட்டேன். அழகசாமி குதிரை என்னுடைய பயங்கரமான ஒரு கற்பனை. சினிமாவுக்கு வந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கற்பனை, இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு விஷயம், அது நிறைவேறிச்சு. அதுவும் இளையராஜா ஐயா மியூசிக் இன்னைக்கு ஒரு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமே அதுதான். அப்படிங்கிறப்ப திரும்ப யுவன் சங்கராஜா மியூசிக்கில் நடித்தோம். பவதாரணியோட நடிக்கும்போது அந்த மேடையில் ஏறும்போது எனக்கு பெரிய பயங்கர ஹாப்பி. ஆஹா, இவங்க இன்னும் பெருசாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. அது நம்ம படத்தில் வாய்ப்பை உருவாக்கியிருக்காரு சார். திரும்ப அது வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது, அவங்க கூப்பிட்டதுக்கு தயார் சொல்லணும். உண்மையாகவே பெரிய டீம் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்குது. இசை பற்றிலாம் பேசும்போது பாடல்களை பற்றிலாம் சொன்னாங்க இல்லையா, ஆனால் அந்த பாடலை எழுதின யுகபாரதி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மிகுந்த தோழமையோடையும் ஒரு அன்போடையும் எங்களுக்கு இந்த மூணு பாட்டையும் எழுதி கொடுத்தார். அவர் எனக்கு முன்பே நண்பர். அவரோட வரிகள் தான் இந்த பாடல்கள் எல்லாத்தையும் தூக்கி நிப்பாட்டது. ரொம்ப முக்கியமான காரணம் அவர். அவரை சொல்லும்போது அப்புறம் கலை இயக்கம், அவர் மயில் சார், கல்லூரி வழக்கெடுலாம் பண்ணவர், அவரோட பங்கையும் அதில் கண்டிப்பாக சொல்லியா. ஓகே, பொதுவாக ஒரு இசையமைக்கும் போது வந்துட்டு மியூசிக் டைரக்டருக்கும் டைரக்டருக்கும் ஒரு டிபேட் போகும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல வேறு ஏதாவது வச்சுக்கலாமா, வேறு ஏதாவது மியூசிக் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பேசி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி ஏதாவது டிபேட் போயிருக்கா? நான் இளையராஜா சாரோட மியூசிக் கேட்கும் போது வந்துட்டு நோ சொல்கிறதுக்கே யாருக்கும் மனசு வராது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க பொண்ணோட மியூசிக் அது எப்படி இருந்துச்சு? இல்லை, அவங்க ரொம்ப சிம்பிள். அவங்க வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. அதாவது அவங்க போட்டு கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். நடந்த விஷயங்கள் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் பத்தியும் சரி, ஆர்டிஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள், ஃபன்னியான விஷயங்களும் சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும் போது படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணும்ன்ற ஆர்வம் மக்கள் மத்தியில் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பா ஒரு தாய் தகப்பனுடைய பாசம், ஒரு நல்ல கதை. எந்தெந்த டயத்தில் நம்ம ஆசைகள் வந்து சின்ன வயசில் எல்லாருக்கும் ஸ்கூலில் படிக்கும்போதே நான் இதாகணும் அதாகணுங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நிறைவேறணும்னா அதை எப்படி எப்படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தெளிவான ஒரு கதை. அப்படி ஒரு கதையை வந்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவ்வளோதான் சொல்லணும். ஓகே, ஃபைன் சார். அஸ் அ டைரக்டர் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க ஆடியன்ஸ்க்கு? இது வந்து உங்கள் வீட்டு கதை, உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில் நடக்கிற ஒரு கதை இது. படம் அப்படின்னா அது வந்து த்ரில்லராகவோ ஹாரராகவோ காமெடியாகவோ என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில சமயம் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற படமும் தேவை. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு நல்ல கதையாகவும் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கருத்துக்களையும் சொல்கிற படமாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு 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 10 பேருக்கு பயன்படும் விதமாக இந்த படத்தில் உள்ள கருத்துக்கள் இருந்தால் கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அபி? சுருக்கமாக சொல்லணும்னா, ரொம்ப நாள் கழித்து தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியாக வந்து படம் பார்த்துட்டு போகிறாங்க, அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி நான் இதில் சொல்லணுன்னா,
இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாம் டைம்லாம் போயிட்டுருக்கு. அதே மீறி வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்து அவங்க குழந்தைய கூட்டு வந்து பார்த்துட்டு வெளியே போகிறப்பா தேட்டருக்கு வெளியே நாங்கள் நிற்கிறோம் இல்லையா, அவங்க பேசிட்டு போகிற விஷயங்கள் நிறைய ஒரு கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அந்த முந்தா நேரத்தெலாம் பார்க்கணும், தேட்டரில் வந்து அப்பா பொண்ணுமே பேசிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஒரு டச் கொடுத்துருக்காருல்ல ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அண்ணன் இந்த டச் கொடுத்ததுக்கும் சரி, அப்புக்குட்டி அண்ணன் வெண்பா நரேன் சார் எங்களோட ஒட்டுமொத்த டீமோட ஹார்ட் ஒர்க் வந்து இந்த மாயநதி வந்து எல்லார் மனசுலையும் வந்து வெள்ளமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது வற்றாத ஜீவநதியாக வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் வேணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. கண்டிப்பாக அதாவது தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தான் அது சப்போர்ட்டாக இருக்கும். எக்ஸாமாக இருந்தாலும் போய் தேட்டரில் பார்க்கணும். ஸோ எண்டிங்கே வந்துட்டு ஹைலைட்டாக முடிச்சிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பற்றி இந்த படத்தில் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கவிதைத்துவமான ஒரு டைட்டிலாக இருக்குது. அப்பாப்பனோட பாசம், நேஷனல் அவார்ட் வின்னர், ஒரு டேரக்டர் வந்துட்டு டாக்டர் டேரக்டராக இருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த படத்தை பற்றி பேசும்போது. ஸோ இந்த படம் நிச்சயம் வெற்றிகரமான படமாக அமையணும்னு சொல்லிட்டு புதியுகம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் வெற்றிகரமாக அமையறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நிச்சயமா இந்த இன்டர்வியூ நீங்க பாத்திருப்பீங்க, தியேட்டர்ல போய் பார்த்து இது மாதிரியான படங்களுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரூ மெம்பர்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிட்டிகல் லிங்க் பை ஃப்ரம் யூ ஆல்.